அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே நம்முடைய சேனலில் பிஎஸ்என்எல் ஃபைபர் கனெக்ஷன் வாங்கியிருந்தேன்னு சொல்லி பதிவிட்டிருந்தேன். எனக்கு இரண்டாவது பில் வெறும் 51 ரூபா தான் வந்திருக்கு. அதனுடைய முழு விளக்கத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்னம் என்று கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. டெக்னிக்கல் வீடியோக்கள், கிராமசபை சட்டம், முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான காணொலிகள், கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் சம்பந்தமான காணொலிகள், தகவல் அறியும் உரிமை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்குமே பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து எதுவும் வீடியோக்கள் போட விரும்புனீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், அதை லேர்ன் பண்ணி கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். பிஎஸ்என்எல்ல 399 பிளானில் நான் வந்து என்னுடைய வீட்டுக்கு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்கியிருந்தேன். லாஸ்ட் மந்த் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது செகண்ட் பில்லு, எனக்கு வெறும் 51 ரூபா தான் வந்திருக்கு. என்ன ரீசனுங்கிறத தெளிவாக அதில் நான் சொல்ல விரும்புகிறேன். கடைசி மாதம் வந்து நான் ஜனவரி 28ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வாங்கியிருந்தேன். வெறும் ஒரு 4 டேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்ன நினச்சிருந்தேன்னா அவங்க வந்து அதையே ஃபஸ்ட் மந்தாக கன்சிடர் பண்ணிடுவாங்க. அடுத்த மாதம் எனக்கு ஃபுல் அமௌண்ட்டு இந்த பிப்ரவரியில் வரக்கூடிய பில் வந்து பிப்ரவரி யூஸ் பண்ணுறக்குள்ள பில் மார்ச்சில் வரும்போது ஃபுல்லாக வரும்னு நினச்சேன். ஆனால் கவர்மெண்ட் சைடில் அதில் நான் வெறும் 4 டேஸ் தான் யூஸ் பண்ணனால பிப்ரவரி மந்த்லேயும் மீதி இருக்கக்கூடிய டேஸ் நான் அந்த 27 டேஸ்க்கு வந்து அவங்க 90% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக இதில் ஷோ பண்ண விரும்புகிறேன். என்னோடய பில் வந்து 399 தான். அவங்க வந்து டிஸ்கவுண்ட்டு 356 கொடுத்துருக்காங்க. 10 ரூபா வந்து அது என்னங்கிறத சொல்கிறேன். 346 ப்ளஸ் 10 டோட்டல் வந்து எனக்கு 42 தான். ப்ளஸ் டேக்ஸ் 7 ரூபா சேர்த்து 50 ரூபா 40 காசு, அது ரவுண்ட் ஆஃபில் 51 ரூபா கட்டணுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. டேக்ஸ் வந்து 9% மொத்தம் 12%. கிரீன் அதாவது நமக்கு பேப்பர் பில் வேண்டாம்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 மாதத்துக்கு ஒவ்வொரு பில்லையும் 10 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இல்லை என்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்கன்னா கடைசி மந்த் ஒரு 500 ரூபா பே பண்ணேன், அதாவது டெபாசிட், அதில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்டில் 10 ரூபா கிரீன் பில். நான் ஆன்லைனில் பில் வாங்குறதுனால எனக்கு வந்து டேட்டாக்கான சார்ஜஸ் வந்து 399 ரூபா, அதுக்கு டிஸ்கவுண்ட் 346 ரூபா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 10 ரூபா கிரீன் பில், 356 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கு. மீதி உள்ள அமௌண்ட்டு மட்டும் தான் நான் பே பண்ண போகிறேன். அவங்க சார்ஜஸும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. டேட்டா வந்து 384 ரூபா இந்த டேட்டும் இந்த டேட்டுக்கு, ஒரு நாளுக்கு 14 ரூபா, மொத்தம் சேர்த்து 399 ரூபா எனக்கு பிளான் கொடுத்துருக்காங்க. இது போக எவ்வளோ யூசேஜ் பண்ணியிருக்கேன், 90% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. லாஸ்ட் மந்த்து வெறும் 4 டேஸ் கொடுத்துருக்காங்க. மீதி உள்ள டேஸ்க்கு உள்ள டிஸ்கவுண்ட் இதில் குறிப்பிட்டு 341 ரூபா. நான் ஃபுல் பில்லை டிஸ்கவுண்ட் போட்டு பார்த்தேன், 350 சம்திங் வருது. ஆனால் அவங்க கொடுக்க அப்படி கொடுக்கல, அவங்க வந்து வெறும் அந்த பேலன்ஸ் டேஸ்க் ஏற்கனவே ஒரு 3 டேஸ் கழிச்சிட்டாங்க. ஸோ மீதி இருக்கிற 27 டேஸ்க்கு மட்டும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 1000 GB எனக்கு பிளானு, 1000 GB என்னால் யூசேஜ் பண்ண முடியலை. ப்ராட்பேண்ட் டே யூசேஜ் வந்து வெறும் பகலில் 55 GB, நைட்டு 2 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும் 24 GB, மொத்தம் 80 GB தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1000 GB பிளான் வாங்குறோன்னா நம்ம ஒரு நபரால் 1000 GB யூஸ் பண்ண முடியலை. ஒருவேளை உங்கள் வீட்டில் டிவி இன்னும் லைவாக எல்லாம் ஓடிட்டு இருந்தால் ஒருவேளை 100 GB யூஸ் பண்ணலாம். அதில் என்ன ஸ்ட்ரகிள் நான் ஃபேஸ் பண்ணேன்னா எல்லா டைமில் எப்போமாவது ஒருக்கா ஒரு நாளைக்கு ஒருக்கா திடீர்னு சம்டைம் பேட் நெட்ஒர்க்னு வருது. ஆனால் வித்தின் 1 or 2 மினிட்ல அது சரியாயிடுது. அந்த இஷ்யூ மட்டும் தான் நான் ஃபேஸ் பண்ணுறேன். மற்றபடி என்னுடைய பிஎஸ்என்எல் கனெக்டிவிட்டி வந்து எனக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணிக்கிறது குட்டாக தான் இருக்குது. இது வரைக்கும் அந்த இஷ்யூவும் இல்லை. இது என்னுடைய ரியல் டைம் பாஸ்ட் 2 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக 6 மந்த்ஸ் கழித்து ஒரு இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்போ என்னுடைய கடந்த 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.